இஸ்ரேல் இனிய பயணம். லெவன் டேஸ் ஃபோர் கண்ட்ரீஸ். இஸ்ரேல், எஜிப்த், ஜோர்டான், பாலஸ்தீன். பயணம் செய்ய நாட்கள் மே 3 முதல் 13 வரை மற்றும் நவம்பர் வருடம் இருமுறை. Four and five star hotel accommodation, Wi-Fi buses, ticket, visa, border fees, entrance fees all together. உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. For booking contact, Reverend Abraham Lazar, 9840608677. Reverend Victor, 9841642323. Our address, ALM Tours International, Number 2 Station Road, Koratur. இஸ்ரேல் இனிய பயணம். இறப்பின் வாசலில் நின்று கதறிடும் மனிதர் யார்? சுவரை அடைக்கும் மனிதர்கள் நம்மில் யார்தான்? இறப்பின் வாசலில் நின்று கதறிடும் மனிதர் யார்? சுவரை அடை மனிதர்கள் நம்மில் யார்தான் உண்டு? இயேசுவின் இதயம் கதறிடுதே என்று, இயேசுவின் இதயம் கதறிடுதே என்று, வாலிபனே நீயும் அறிவாயோ இதையே, வாலிபனே நீயும் அறிவாயோ இதையே. புறப்படு புறப்படு, இயேசுவை அறியாதோர் அறிந்திட. புறப்படு புறப்படு, இயேசுவை அறியாதோர் அறிந்திட. இறப்பின் வாசலில் நின்று கதறிடும் மனிதர் யார்? கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவரே, மீண்டும் ஒரு முறை தேவனுடைய அன்பை குறித்து உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். இன்னும் தேவ சமூகத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்று தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய கிருபைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு, தேவனுடைய நன்மைகளை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளாத முடியாதபடிக்கு ஏராளமான காரியங்கள் அவர்களை நெருக்கி ஏவி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் தேவனுடைய ஜனங்களை பாவத்தில் விழ தள்ளுவதற்காக அவன் அங்கும் இங்கும் ஓடி திரிகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு வருகிற தொலைபேசி செய்திகளில் ஏராளமான செய்திகள், ஐயா என்னுடைய குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, என்னுடைய கணவன் பயங்கரமான பாவத்தில் விழுந்து கிடக்கிறார், அவரை மேலே கொண்டு வர முடியல, என்னுடைய பிள்ளைகளை சமைக்கு இழுத்து கொண்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக முடியல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிளம்புனா ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இன்னொருத்தர் இங்கே போகிறாங்க, நாங்கள் குடும்பமாக சபைகளுக்கு சென்று எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனால் நானும் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். இயங்குகிற ஏராளமான தாய்மார்கள், ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் அவர் வர வேண்டும்? எதற்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? சிலுவை மரணத்தினால் வருகிற நன்மைகள் நமக்கு என்னென்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். அநேக தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய அன்பை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவருடைய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல செய்தி ஒன்று தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள் சாபத்தில் வாழ்வதற்காக இல்லை என்றால் பாவத்தில் வாழ்வதற்காக மிகவும் அடித்தட்டில் இருப்பதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. கர்த்தர் இந்த பூமியில் நம்மை படைத்தது ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருடைய தேவ சமூகத்தில் மாத்திரமல்ல, இம்மையிலும் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லியே தேவன் இந்த பூமி நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஐயோ நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், நான் வேதனை அனுபவிக்க பிறந்திருக்கிறேனா, நான் தற்கொலை பண்ணலாமா, இல்லைனா நான் ஏன் இருக்க வேண்டும் என்று ஏராளமான காரியங்கள் அவன் சிக்கி தவித்துக் கொண்டு நிம்மதியற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என பிரியமானவனே, தேவனுடைய கிருபை வரங்கள், அவர் நம்மை அழைத்த அழைப்பு, தாயின் கருவில் நாம் உருவாவதற்கு முன்னமே நம்மை கண்டுகொண்டாரே அந்த அழைப்பு ஒரு மேன்மையான அழைப்பு. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. இன்றும் பரிசுத்த வாரம் என்கிற ஒரு வாரத்தை கிறிஸ்தவ ஜனங்கள் உலகமெங்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார்,
பின்னர் பாடுபட்டு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த கடைசி நாட்களில் வேதத்தில் அநேக காரியங்கள் பார்க்கிறோம். சீசர்களோடு கூட அவர் தனித்து மலையின் மீது ஏறி அவர் ஜெபித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம், ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். இப்பொழுது எருசலேமிற்குள் அவர் கடந்து வருகிறார். கடந்து வரும்பொழுது ஏராளமான ஜனங்கள் அவருக்கு முன்னும் பின்னும் சென்று கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஓசன்னா என்று சொல்லி பாடல்களை பாடுகிறார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அந்த கோவில் காலத்தை போகிற இடங்களில் ஏராளமான கிளைகளை வெட்டி பரப்புகிறார்கள், தங்களுடைய வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நகரத்திற்கு சமீபமாய் வந்த பொழுது அவர் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னிடத்து சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் எத்தனையோ தரம் உனக்காக நான் ஏங்கி நின்றேன், என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியா எத்தனையோ தரம், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியை மத்தேயுவின் சுவிசேஷம் 23:37 நாம் பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எருசலேமே எருசலேமே, உனக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இன்றும் நமக்காக ஏங்குகிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. இன்றும் அவர் நம்மை பார்த்து நமக்காக ஏங்கி நின்று என்னோடு கூட வரமாட்டாயே. ஈஸ்டர்களை நாம் கொண்டாடிவிட்டோம், எத்தனையோ குட் ஃப்ரைடேஸ் நாம் கொண்டாடிவிட்டோம், இன்னும் உன்னுடைய வாழ்க்கை அதே நிலையில் நீடித்துக் கொண்டிருந்தால் எப்படி வரும் கோபாக்கியனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? இன்று உனக்காகவும் எனக்காகவும் அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் நாம் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடினோம். இயேசு எருசலேமுக்கு பவனியாக வந்த காரியங்களை குறித்து ஆலயங்களில் குருத்தோலை பிடித்துக் கொண்டு நாமும் சென்றோம். ஒருவேளை நாம் குருத்தோலை பிடித்துக் கொண்டு செல்லாமல் இருந்திருந்தாலும் கூட, ஒருவேளை நாம் ஆலயங்களில் குருத்தோலை ஞாயிறை குறித்த செய்திகளை நாம் கேட்டோம், 1000 செய்திகளை கேட்டிருந்தாலும், எத்தனை செய்திகளை கேட்டிருந்தாலும், இன்னும் மனம் திரும்புகிற ஒரு ஆவி நமக்குள் இல்லை என்று சொன்னால், மனம் திரும்புகிற ஒரு கிருபை நமக்குள் வரவில்லை என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் என்ன பாடு கிடைக்கும்? என பிரியமானவர்களே, இயேசு ஒருபோதும் தம்மை எள்ளி நகையாட விடமாட்டார். வேதம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நாம் ஏராளமான குட் ஃப்ரைடேஸ் கொண்டாடலாம், ஈஸ்டர் கொண்டாடலாம், ஆனால் அன்று கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு எதற்காக, நீயும் நானும் இந்த பூமியில் பாவத்திற்கு மறிக்க வேண்டும் என்பதற்காக எதற்காக உயிர்த்தெழுந்தார்? அவரோடு கூட உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்யும்படியாக. இன்று நம்முடைய உள்ளான மனிதரில் அந்த அவருடைய உயிர்த்தெழின் வல்லமை இருக்கிறதா? அவர் எதற்காக மறித்தார் என்கிற ஒரு ஏக்கம் நமக்குள் இருக்கிறதா? எதற்காக தேவன் சிலுவைக்கு சென்றார்? எதற்காக கர்த்தர் தம்மை தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார்? நீங்களும் நானும் ஒரு வேறுபட்ட ஜீவம் செய்வதற்காக, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, உலகத்து மனிதனோடு கூட ஒத்து போகாதபடிக்கு, அவர்களோடு கூட இருக்கிறோம், ஆனால் அந்த அசுத்தம் நம்ம மீது தொடாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்று தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஏராளமான ஈஸ்டர்களை தாண்டி விட்டோம், ஏராளமான குட் ஃப்ரைடே தாண்டி விட்டோம், ஆனாலும் ஒன்றே ஒன்றே மறந்து விட்டோம். நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக அவர் நமக்காக பலியானார் என்கிற ஒரு சின்ன ஒரு காரியத்தை நாம் மறந்து விட்டோம். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்கா உங்களுக்கா சாபமானார், எனக்கா உங்களுக்கா கிறிஸ்து சாபமானார். ஒருவேளை அவர் சாபமாக நமக்காக மாறியிருக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் நானும் இன்று சாபத்திற்குள்ள கடந்திருக்க வேண்டும், நீங்கள் நானும் இன்று பாவத்தில் அழுந்து அந்த நித்திய நரகத்திற்கு சென்றிருக்க வேண்டும், ஆக்கின தீர்ப்பு நம்மில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்ம எல்லாவற்றிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக, சாபங்களிலிருந்து பாவங்களிலிருந்து ஆக்கின தீர்ப்புகள் எடுத்து நிறுத்துவதற்காக நமக்காக சாபமானார் கிறிஸ்து. நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடிக்கப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து உங்களையும் என்னை மீட்டுக் கொள்வதற்காக மனுஷனாக மாறி பூமியில அடிமையின் கோலம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, எல்லாவற்றையும் இழந்தவராய், நமக்காக தரித்திரராய் அவர் வானத்திற்கும் பூமியின் இடையில் அவர் தொங்கினாரே. அந்த நாட்களை நாம் இன்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அவைகளை குறித்து நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், கிறிஸ்துவை போலல்லவா மாற வேண்டும். என்னை பின்பற்றுகிறவன் என்னை போலவே இருப்பான், அவன் என்னை பின்பற்றி வருவான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் ஏராளமான காரியங்கள் நம்ம இழுக்குங்க. உலக மனிதர்களை பாருங்க, உலக மனிதர்கள் இருக்கிற பக்தியை பாருங்க, அதில் இருக்கிற ஒரு நூத்துல ஒன்று நம்ம ஆட்கள் இருக்குதா? நம்ம ஆட்கள் நான் யாரை சொல்றேன், இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்கள், இயேசுவை தான் நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்கள். பாருங்க, வானத்தை பூமி உண்டு பண்ணின கர்த்தர், உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்தவர், பூமி எல்லா மனுக்குளத்திற்காகவும் இறங்கி வந்த கர்த்தர், இன்றும் உனக்கம் எனக்கம் பரிந்து பேசுகிற கர்த்தர், அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் பாடுபட்ட நாட்களை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அவருடைய கிருபை, அவருடைய சாயல் நமக்குள் வர வேண்டுமே, அவருடைய சாயல் நமக்குள் வர வேண்டுமே, அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டுமே, விண்ணவருடைய சாயல் நமக்குள் வர வேண்டுமே. அவர் சொல்றாரு, என்னுடைய பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கும்படி என்று சொல்லுகிறார். ஆ பிரியமானவரே, எப்படி இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் அவரை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரையே பார்த்து கொண்டிருந்தாரோ, அவருடைய கண்களையே நோக்கி கொண்டிருந்தாரோ, அதே போல நாமும் இயேசுவின் கண்களை, இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்று நடக்கிறது என்ன? ஞாயிற்றுக்கிழமானா சர்ச்சுக்கு போகிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், குட் ஃப்ரைடே வந்தால் அந்த 3 மணி நேரம் சரிவேல 7 வார்த்தைகள் பேசும் வரைக்கும் ஐயா ஐயான் இருக்கிறோம். அது முடிந்த பிறகு என்ன நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது என்ன? கிறிஸ்து போன்ற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? கிறிஸ்து நமக்காக சாபமானாரே, கிறிஸ்து நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டாரே, நமக்காக இரத்தம் சிந்தினாரே, இதை நினைவுகூர்கிற நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? உலக ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவாக பார்க்க வேண்டுமே. ஆனால் இந்த வேதத்தை கரங்களில் எடுத்து பிரசங்கிக்கிற மனிதர்களும், ஆலயத்திற்கு செல்கிற மனிதர்களும், எல்லாருடைய மனித வாழ்க்கை எப்படி இருக்கிறது என பிரியமானவர் இந்த நாட்களிலாவது அவர் சொல்றார், எருசலேமே எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை தன்னிடமாய் சேர்த்துக்கொள், உங்களை எத்தனையோ தரம் உங்களை அழைத்தேன், மனதார அழைத்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. அவர் நின்று அந்த மலையின் மீது இருந்து பார்க்கிற பொழுது அந்த எருசலேம் பட்டணம் தனியாக தெரியும், அந்த முழு பட்டணமும் தெரியும், வியூ டோட்டலாங்கிறது, எருசலேமே எருசலேமே, உனக்கான கண்ணீர் வடிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அதை போன்றுதான் என்று தேவனை அறிந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், என் மகனே என் மகனே என் மகளே, உனக்காக நான் கண்ணீர் சிந்துகிறேன், எத்தனையோ முறை நீ மனம் திரும்புவாய் என்று உனக்காக நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன், ஆனால் உனக்கோ மனம் இல்லாமல் போயிட்டு, உனக்கு உன்னுடைய நண்பர்கள் வேண்டும், கேளிக்கைகள் வேண்டும், களியாட்டுகள் வேண்டும், உலக இன்பம் வேண்டும், உலகத்தில் உனக்கு பாசமாய் தெரிகிற மற்ற எல்லா காரியங்களும் வேண்டும், என்னை விட்டுவிட்டாய், நீ ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டுவிட்டு இன்னி நீ தூரமாய் அழிந்து கொண்டிருக்கிறாய், அழிவினைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய், என் அறிந்த மகள் தான் நீ, ஆனாலும் என்னுடைய அன்பு உனக்கு கசந்து போய்விட்டதா? என்று கசந்த நிலையில் இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்வை நான் இனிப்பாக மாற்ற முடியும், மதுரமாக மாற்ற முடியும். இன்று இயேசு அருகே அழைக்கிறார். இந்த நாட்களில் கிறிஸ்து நமக்காக எதற்கு சிலுவைக்கு சென்றார்? நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்காக சென்றார். எதற்காக அவர் கண்ணீர் வடித்தார்? நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக அவர் கண்ணீர் வடித்தார். எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒருபோதும் துக்க முகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒருபோதும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றும் தேவன் நம்மைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறார். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் எதிர்பார்த்து இருக்கிறார். இந்த நாட்களில் நீ இயேசுவுக்கு வேண்டும், உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? ஏராளமான வசனங்கள் தெரியும், ஏராளமான பிரசங்களை நீ செய்திருக்கிறாய், ஏராளமான காரியங்கள் தெரியும் உனக்கு, ஆனாலும் இன்று நீ முழுமையாய் அவரிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாராயணன் உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிருபை உனது இறங்கிக் கொண்டிருக்கிறது. மனோகரன் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கிறிஸ்தவன் தான், ஆனாலும் எனக்கு பயப்படுற பயம் எங்கேன்னு உன்னை பார்த்து கேட்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருபோதும் நம்மை பாராதவர் போல செல்கிறவரே அல்ல. ராபர்ட், உன்னையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலாவது நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். நாம் நம்முடைய கண்களை மூடலாம். தகப்பனே, கோழி தன் குஞ்சுகளை அழைக்கும் வண்ணமாய் எங்களை எத்தனையோ தரம் நீங்கள் அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே உம்மிடம் வர வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, ஒவ்வொருவர் மீது உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. கிருபை இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் மீது உடைய கிருபை இறங்குறதுக்கு ஸ்தோத்திரம்.
அநேக ஜனங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய கண்ணீரை துடைத்து கர்த்தர் பெரிய விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்கிறாக. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். என பிரியமானவனே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இன்று அவருடைய ஆதி அன்பிற்குள் கடந்து வரும்படியாய் அழைகுவி அழைக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.